Shri Kedaram, Anegadanga Padam, Varanasi, Talangana Yellam Kadandu, Chodanatile, Tiri Chengalur endru solugira Tiruvurai, Vandu Adaindha Ullitta Navaveerar Perumakkal, Devar Padai, Edinile Asurar Padaiyum, Asurar Padaiyum, Inge Modi Kolluvadaga Varugira Sitharikkappatta Kaatchi. Inge நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதை நீங்க வரலாற்றோடு தொடர்புடைய நிலையிலே முதல்ல இந்த ஐதீக விழாவானது எப்படி நடைபெறும் என்கிற சம்பிரதாயப்படி உள்ள நிகழ்வை கொண்டாட வேண்டும். ஆகையினாலே இந்த இருபெரும் கூட்டத்தினரும் அவரவர்கள் அவரவர்களுடைய இடங்களுக்கு சென்று முதல்ல வரலாற்று ஐதீகப்படி இந்த விழாவை நிகழ்த்துவதற்கு துணையான முறையிலே தேவர் படையை சார்ந்தவர்கள் வீரபாகு தேவர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் திருச்செந்தூர் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்திற்கு எழுந்தருளிய வரை உள்ள நிகழ்வுகளை மிக சிறப்பான விளக்கினார்கள். இப்பொழுது திருச்செந்தூரில் நடைபெறக்கூடிய சூர சம்ஹார காட்சிகளானது இப்பொழுது முருகப்பெருமானை இடமாக வந்து போருக்கு அழைக்க வருகின்றார். யானை தலையை உடைய தாருகாசுரன் முருகப்பெருமானை எதிரோடு வருகின்றான். பெண்கள் மிகவும் கவனமாக தங்களுடைய பொன்னாபரணங்களை பாதுகாத்துக் கொள்ளவும். உங்களுடைய பெண்கள் தங்களுடைய பொன்னாபரணங்களை போருக்கு அழைக்கின்றான். யானை தலையை உடைய தாருகாசுரன், ஓ பாலகனே, எம்மோடு போரிட வந்தாயா? வாரும், ஒரு கைப்பிடி பார்ப்போம் என்று தன்னுடைய அதிகாரத்தோடு சூரபத்மனுடைய இரண்டாம் தம்பி தாருகாசுரன் முருகப்பெருமானை போருக்கு அழைத்து திரும்புகின்றான். இப்பொழுது போருக்கு அழைத்து தாருகாசுரனை எதிர்கொள்வதற்காக எல்லாம் வீரபாகத்தேவர் புறப்பாடாகும். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பாத சிலம்புகளிலே இருந்து நவரத்ன மணிகளிலே இருந்து உதித்தவர்கள் பிரம்மதானம். இந்த நவவீரர்கள் வீரபாகத்தேவர், வீரகேசரி தேவர், வீர மகேந்திர தேவர், சூரபத்மனோடு போரியவர், வீர புராந்தக தேவர், வீர ராக்கத தேவர், வீர மார்த்தாண்ட தேவர், வீராந்தக தேவர், வீரதீரர் தேவர் என்று சொல்லுகிறவர்கள் இப்பொழுது தாருகாசுரனோடு போரிடுவதற்காக அங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த தாருகாசுரனோடு நம்முடைய வீரபாகு தேவர் நவ வீரர்கள் 109 வீரர்களும் போரிட விளைகிறார்கள். இந்த நேரத்திலே தான் அலங்காரம் செய்திருக்கவர்கள் வழிவிட்டு நிற்கவும், தேவைக்கு வழிவிட்டு நிற்கவும். சிங்கமுகாசுரனுடைய பட்டணத்தினுடைய ஒரு பகுதியாக இறங்குகிற பகுதியை ஆட்சி செய்கிறான். சிரமும் கவுஞ்ச பர்வதம் இரண்டு பிளவுகளும் எல்லாம் வல்ல செவேட் பெருமான பெருமானாகிய திருமுருக பெருமான் வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறைமீட்டத்திலே மயங்கி கிடந்த நவ வீரர்களை எல்லாம் இப்பொழுது திருமுருக பெருமான் தம்முடைய வேலாயுதத்தாலே சம்ஹாரம் செய்து நவ வீரர்களை மீட்டு அழைத்து வருகிறார். வீரபாகு தேவரும் இப்பொழுது போர்க்காட்சியானது துவங்குகின்றது. வீரபாகு தேவரை போருக்கு அழைக்கும்படியாக நோக்கி வரவும் அக்னி முகாசுரன் சுத்த வேண்டாம், ராஜவாதியும் வாசிக்கவும், ராஜவாதியும் அசுரன் கூடையே வரணும். இந்த அக்னி முகாசுரன் காளியை வணங்கி பல பராக்கிரமங்களை அற்புதமான படைகளை எல்லாம் பெற்றவன்.
மிகுந்த வல்லமை பொருந்தியவன் போருக்கு காளியையே துணைக்கு அழைத்து வருகிறான். அலங்காரம் செய்தவர்கள் வடிவிடவும் வேக வேகமாக வந்து செல்வார்கள். அலங்காரம் செய்தவர்கள் வாராகி நீள் கபாலி மாலினி அத்தகைய மகா காளியையே வசப்படுத்திய அன்னையிடத்திலே அருள் பெற்று இப்பொழுது காளியினுடைய படைக்கலங்களையும் காளியையுமே துணைக்கு அழைத்துக் கொண்டு போருக்கு வருகிறான். இந்த அக்னி முகாசுரன் என்று சொன்னால் இவனுடைய வலிமை எத்தகையதாக இருக்கும் என்று நீங்கள் கருதி கொள்ள வேண்டும். கூடினார் குறிப்புடைய கூடினார் கங்கையாளை சுவரையோர் பாடினார் சாமவேதம் பெண்கொழிப்பலனையார் ஆடினார் காளிகானை என்பார் நம்முடைய சைவத்தின்படியாக முருகப்பெருமானை எதிர்த்து சூரபத்மனுடைய மகனாகிய வஜ்ரவாகு என்று சொல்லக்கூடிய மாட்டின் தலையுடைய அசுரன் போருக்கு அழைக்கின்றான். வீரபாகு தேவருக்கும் வஜ்ரவாகுக்கும் இடையேயான போரானது முன்பை போலவே முருகன் பெருமானை நோக்கியவாறு அக்னி முகாசுரனை போலவே நம்முடைய வஜ்ரவாகுவும் வீரபாகு தேவரை நோக்கி எழுந்தள்ள வேண்டும். வீரபாகுவதாக புராண வரலாற்றின்படி இந்த ஐதீகம் வஜ்ரவாகு வஜ்ரம் என்றாலே வைரம் உறுதி அத்தகைய வலிமையினுடைய வெளிப்பாடாக விளங்குகிற வஜ்ரவாகு சூரபன்மனுடைய மகன். இவனுக்கு முறைப்படி 10 தலைகள் இருக்க வேண்டும். இந்த போரானது நம்முடைய வீரபாகு தேவருக்கும் வஜ்ரவாகுக்குமாக நடைபெறுகிற போர். பொருத்தப்பட்டிருக்கிற தலை மாட்டியினுடைய தலை. இப்பொழுது மீண்டும் அதே போல முன்பும் பின்புமாக வர வேண்டும். மீண்டும் முன்பும் பின்புமாக வர வேண்டும். வஜ்ரவாகுவே எங்களுடைய முருகப்பெருமானையை எதிர்த்து வந்தாய். இதோ என்னுடைய வாளினாலே உன்னுடைய சிரத்தை கொய்கின்றேன் பார். இதோ வருகின்றேன் என்று வீரபாகு தேவர் தம்முடைய வேலாயுதம் கொண்டு துளாயுதம் கொண்டு வஜ்ரவாகுவின் தரத்தை கொய்கின்றார். வஜ்ரவாகு மாட்டின் தலையுடைய வஜ்ரவாகுவின் தலையை வீரபாகு தேவர் இப்பொழுது சம்ஹாரம் செய்கின்றார். வீரபாகு தேவர் ஆயுதத்தினாலே வஜ்ரவாகுவின் தலம் கொய்யப்பட்டது. இப்பொழுது வீரபாகு தேவர் மீண்டும் முருகப்பெருமான இடத்தை எழுந்தொழுகின்றார். வீரபாகு தேவர் முருகப்பெருமான இடத்தை எழுந்தொழுகின்றார். இதனை அடுத்து தர்மகோபன் என்பவர் பேரே பாருங்க திருமுருக கிருபானந்த வாயார் சுவாமிகள் அழகாக சொல்வார். குதிரை முகத்தை உடைய தர்மகோபனுடைய சிரமானது வீரபாகாத்தியவனாலே இப்பொழுது கொய்யப்படுகின்றது. இப்பொழுது அதிசூரன் என்பவன் போருக்கு வர ஆயத்தமாகிறான். இந்த அதிசூரன் சிங்கமுகாசுரனுடைய மகன். இந்த அதிசூரனிடத்திலே சிவபெருமானை வணங்கி ஒரு படை ஆயுதம் பெற்றிருக்கிறான். அதற்கு சிவப்படைன்னு பேரு. அந்த படையை எதிர்த்து யாராலும் வெல்ல முடியாது. அதனை பிரயோகிக்க வேண்டும் என்று இப்பொழுது அதிசூரன்
வீரபாதத்தை அவர் மீது சிவபெருமானுடைய குமாரராகிய 109 வீரர்கள் வீரபாதத்தேவர் உள்ளிட்ட 109 வீரர்கள் மீது சிவபடையை ஏவ இருக்கிற நேரத்திலே உக்கிரன் அவன்தான் முன்னணி தாங்கி இருந்து வீரபாகதேவருக்கு முன்னாலே இருந்து இந்த அதிசூரனோடு போரிடுகிறார். அந்த சிவபடையை அதிசூரன் விடுகிற நேரத்திலே அந்த படையை வணங்குகிற பொழுது சிவபெருமான் சொல்லி இருப்பார், கையில் ஆயுதம் இல்லாதவர்கள் மீது இந்த படையை நீ ஏவினால் அது அவர்களை தகர்க்காது, திரும்பி என்னுடைய தம்பி வருகின்றேன், இதோ உன்னுடைய சிறன் கொய்யப்படுகின்றது. வீரபாகு தேவனுடைய மூலமாக வீரபாகு தேவனுடைய வேல் கொண்டு நம்முடைய அதிசூரனுடைய சிறன் கொய்யப்படுகின்றது. ஆகையினாலே வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் வீரவேல். அந்த வீரபாகு தேவர் முருகப்பெருமானிடத்தை எழுந்தொழுகின்றார். ஆயினாலே அந்த சிவப்படை மிக சிறப்பான முறையிலே சிவ ராஜவாத்தியம் பொறுத்து வாசிக்கவும், ராஜவாத்தியம் சற்று நிறுத்தவும். அடுத்தபடியாக அவரை மறந்து உன்னுடைய தம்பிகளை அனுப்பினாய், இப்பொழுது தாருதாசுரனும் மாண்டான், உன்னுடைய ஏனைய புதல்வர்களும் மாண்டார்கள். ஓ சூரபத்மனே, கொஞ்சமேனும் செவிகள் செவியிலே கொஞ்சமானும் கேட்டுக்கொண்டு உன்னுடைய புத்தியை தீட்டிக் கொண்டு முருகப்பெருமானுடைய திருவடியை சரண்பணி சரண்பணி என்று அவர் அங்கே முருகப்பெருமானிடத்தே தூதுவாக அனுப்பக்கூடிய அளவிலே இந்த செய்திகளை தாங்கியவாறு தூதியினை சொல்லுவதற்காக வீர மகேந்திரம் என்று சொல்லுகிற நகரம் பலத்த காவல்களை உடையது, அவ்வளவு எளிமையாக உள்ளே நுழைந்து விட முடியாது. நம்முடைய வீரபாகு தேவரே உள்ளே நுழைவதற்கு அணு வடிவிலே நுழைகிறார் என்று கந்த புராணம் சொல்கிறது. அந்த நகருக்குள்ளே அந்த நகரை பார்த்து வியந்து போகிறார். பொன்மயமான மாளிகைகளும் மாடகூடங்களும் நவரத்தினம் பொதித்த அந்த அந்த சூளிகைகளும் இருக்கிற அற்புதமான காட்சியை பார்த்து வியந்து போகிறார். இவ்வளவு பேரழகுலத்திலே இருக்கிற சூரபன்மன் உள்ளிட்ட அனைவரையும் போற்றிக் கொள்ள வேண்டும், அவர்களுக்கு நீர்க்கடன் பிதுக்கடன் செய்ய வேண்டும் என்பதற்காகவே போரிடுவது போல் போரிட்டு கடலிலே மீன் வடிவிலே சென்று ஒளிந்து கொள்கிறான். போர் முடியும் வரை அவன் சமுத்திரத்திலே இருப்பார், போர் முடிந்த பின்னாலே வருவார். இவருக்கு மட்டும் சம்ஹாரம் கிடையாது. இப்பொழுது வீரபாகு தேவரும் இரண்யனும் போர்க்களத்திலே போர் புரிகின்றார்கள். போர்க்களத்திலே இரண்யன் தன்னுடைய தந்தையும் தன்னுடைய அசுர கூட்டத்திற்கு உண்டான நீர்க்கடன்களை எல்லாம் செய்வதற்காக நான் இதோ போர்க்களத்தில் மறைகின்றேன், நான் மீனாக சென்று கடலிலே மறைகின்றேன் என்று போர்க்களத்தை விட்டு மறைகின்றான். இரண்யனுடைய தலையானது மாற்றப்படுகின்றது. இரண்யனுடைய தலை இப்பொழுது அகற்றப்படுகின்றது. ராஜவாதி அடுத்து பானுகோபுரனுடைய தலை பொருத்த பெற வேண்டும். வீரபாகு தேவர் திரும்புதல், வீரபாகு தேவர் திரும்புதல். சூரபன்மன் அவருடைய மனைவி பதுமகோமளி, சூரபன்மன் பதுமகோமளியிலேயே பிடித்து அடக்குகிற வல்லமை பொருந்திய காரணத்தினாலே இவனுக்கு சூரியன் மீது வருகிற கோபத்தை பார்த்த ரிஷிகள் இவனுக்கு பானுகோபன் பெயர் சூட்டினார்கள் என்று கந்த புராணம் சொல்லுகிறது. இப்பொழுது பானுகோபத்துக்கு சென்ற பானுகோபன் அங்கே லட்சுமி பிராட்டியார் கையிலே இருக்கிற பொன்னங்கிலியையே பறித்து வந்து தன்னுடைய தாய்க்கு கொடுக்கிறான். அவ்வளவு வலிமை பொருந்தியவன் என்று இவனுடைய வரலாறு பேசப்படுகிறது. பானுகோபன் பிரம்மாவினிடத்திலே பல படைக்கலங்களை பெற்றவன், மிகப்பெரிய பராக்கிரமசாலி. சூரபன்மனுடைய மக்கள் தலையை பறிக்கின்றனர். தலை அகற்றக்கூடிய காலத்திலே கரவொலி எழுப்பி அனைவரும் வெற்றிவேல் வெற்றிவேல் வீரவேல் என்று சொல்ல வேண்டும். வேல் வேல் வெற்றிவேல்
Thank you.
தாயினுடைய துணையோடு அவன் தன்னுடைய வடிவத்தை எல்லாம் மாற்றி மாற்றி அங்கே காண்பித்தவாறு முருகப் பெருமானோடு போரிடுகின்றான். இப்பொழுது முருகப் பெருமானோடு போரிட்டுக் கொண்டிருக்கின்றான் சூரபத்மன். நிலமாக நீராக தீயாக வாயுவாக பல்வேறு வகைகளிலே மாயப்போர் செய்வதிலே மிகப்பெரிய வல்லமை பொருந்திய சூரபத்மன் பூமியிலே ஆகாயத்திலே பல இடங்களிலே இருந்து தொடர்ந்து போரிடுகிறான். முருகப் பெருமானை தேவேந்திரன் மயிலாக சுமந்து கொண்டு ஆகாய வழியிலே போருக்கு செல்லுகிறார். சூரபன்மன் மிகப்பெரிய சக்கரவர்த்தி போரிடுகிறார். இத்தகைய போரெல்லாம் நம்முடைய செந்திரம்பதியிலும் திருப்போரூர் என்று சொல்லுகிற திருத்தலத்திலுமாக இந்த மாயப்போரானது நிகழ்கிறது. இந்த போரிலே இப்பொழுது திருச்சிதம் அவர்கள் சொன்னது போல அந்த அங்கங்கள் எல்லாம் பல வகையிலே சிதறினாலும் அவன் சூரன் பதுமன் என்று சொல்லுகிற ஈர் உயிர் ஓர் உயிராக ஓர் உருவாக வந்த மிகப்பெரிய பராக்கிரமசாலியாக விளங்கக்கூடியவன் சூரபன்மன். சாதாரணம் அல்ல, சர்வ வல்லமை பொருந்திய இறைவனையே எதிர்க்கின்ற வல்லமை பொருந்திய அசுரன் இந்த சூரபன்மன். இப்பொழுது சூரபத்மனானவன் பல்வேறு தலையோடு கூடிய வடிவத்தை முருகப் பெருமான் அழிக்கின்றார். சூரனுடைய அசுர தலையை தம்முடைய வேல் கொண்டு அழிக்க இருக்கின்றார். இப்பொழுது பானப்பிரயோகம், பானப்பிரயோகம், பானப்பிரயோகம். முருகப் பெருமான் இப்பொழுது வேல் கொண்டு சூரபத்மனுடைய சிரத்தினை கொய்வதற்கு எழுந்தருகின்றார். சூரபத்மனுடைய சிரத்தை கொய்வதற்காக முருகப் பெருமான் இப்பொழுது எழுந்தருகின்றார். வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல், வீரவேல் வெற்றிவேல் இரும்பு வடிவிலேயான மாமரமாக நிற்கிறான் கொக்கு. இன்னும் சிறிது நேரத்திற்குள் முருகப் பெருமானுடைய வேலாயுதம் பிளக்கும். அப்படி பிளந்த வேலாயுதமானது மேலே கூர்மையாகவும் இடையிலே அகன்றும் நீண்டு ஆழமாகவும் அமைந்திருக்கிற அற்புதமான படைத்தலம். ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே என்கிற திருவாசக தொடரை நினைவுபடுத்துகிற அற்புதமான ஆயுதம் திருமுருகப் பெருமானுடைய என்று பாடுகிறார் அருணகிரி பெருமான். அதனால இப்ப பாருங்க, அசுரன் மாமர வடிவிலே இப்பொழுது வடிவெடுத்து கடற்கரையிலே நிற்கிறான். திருமுருகப் பெருமான் தம்முடைய வேலாயுதத்தாலே மாமரத்தை இருமானுடைய வேல் கொண்டு பிளக்க இருக்கின்றான். மகளமான நிகழ்வு சேவலாகவும் எல்லாரும் வணங்குற மாதிரி போய் முருகனுக்கு சேர்ந்து வருகிறார்.
அதனால உயிர்கள் எப்பொழுதுமே அழியாது. உடம்புதான் மாறுமே ஒழிய அந்த உயிரிலே சிவம் வாழ்க. வெப்பை போரு செய்ய தனிவேல் வாழ்க, குக்கூடம் வாழ்க, செவ்வேழி அறிய மண்ணி வாழ்க, யானைதன் அடங்கு வாழ்க, மாறிலாவள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். துயதாமரைகளாலும் துதித்திடக்கரிய செவ்வேள் செய்ய சேவலும் மயிலும் வாழ்க, சேவலும் மயிலும் வாழ்க, ஆறு தடந்தோல் வாழ்க. எல்லாரும் சொல்லுங்க, ஆறு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் வாழ்க, சீரடியார் எல்லாம், வாரிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார். சூரபத்மன், சூரபத்மன் இப்பொழுது சேவலும் மயிலுமாக எழுந்தொழுகின்றான். எல்லாரும் அரோகரா, அரோகரா மயிலாக வந்தான். சூரபத்மன் மயிலாக மாறினான். சூரபத்மன் மயிலாக முருகன் திருவடியான வெற்றி வேல்மகனுக்கு அரோகரா. அதோ குக்குடம் சேவலாக வந்தான். சேவல் அரோகரா, அரோகரா தங்க சேவல் கொடி என்னுடைய குண்டத்தூர் முருகனுக்கு ஆதிராக செய்யப்பட்டு தங்க சேவல் கொடி சாத்தப்படுகிறது. உங்களுடைய மனதிலே கந்த சக்தி பெருவிழாவிலே ஆறு நாளும் விரதம் பூண்டு முருகப்பெருமானுடைய அருளை வேண்டியிருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களும் அவருடைய வாழ்விலே சஷ்டியில் இருந்தால் அகப்பயில் வரும் என்று நம்முடைய முருகப்பெருமானுடைய விரதத்தை சொல்லுவார்கள். சஷ்டி விரதம் இருந்த ஒவ்வொருவருக்கும் முருகப்பெருமான் வேண்டிய வரங்களை எல்லாம் அனுப்புவார், வேண்டிய வரங்களை நல்குவார், புத்திர பெயர் வேண்டுவதற்கு எல்லாம் நல்குவார். பெருமானை முருக பெருமான் சிவாகம முறை நின்று சிவபூஜை செய்ய இருக்கின்றார். அடுத்தபடியாக மகுடமான இந்த தலத்திலே குன்றது கோயிலுக்கு எழுந்தருள்வார். மிக பாராட்டும்படியாக ஏற்பாடு செய்து நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய திருக்கோயிலுடைய அறங்காவலர் குழு பெருமக்கள், திருக்கோயிலுடைய செயல் அலுவலர், இந்து சமய அறநிலையத்துறை, நம்முடைய தமிழக அரசு அமைச்சரவர்கள், நம்முடைய உள்ளூர் பெருமக்கள் ஒவ்வொருவரும் பங்கேற்ற அனைவருக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கெல்லாம் நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக பலத்த கரவொலி எழுப்புவோம், பலத்த கரவொலி எழுப்பவும். டோர் கேட்
இப்பொழுது முருகப் பெருமான் கந்தகீஸ்வர கோயிலுக்கு முருகப் பெருமானுக்கு அருகே வந்து முருகப் பெருமான் சிவன் கோயில் எழுந்தருள்வதற்கு துணை நிற்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். காவல்துறையினர் முருகப் பெருமானுடைய வாகனத்தின் அருகே வருகை தந்து முருகப் பெருமான் இங்க வாங்க கொஞ்சம் உங்க ஸ்ட்ரென்த் எடுத்துட்டு வாங்க.